சொத்து வரி உயர்த்த கூடாதுன்னு சொல்லி கொரோனா காலகட்டமா இருக்கு. சொத்து வரி உயர்த்த கூடாது, மக்கள் ரொம்ப இன்னல இருக்காங்க. மேற்கண்ட சுமையை கூட்டாங்க சொல்லி போன கூட்டத்தில் எங்களுடைய கருப்பு சட்டை அணிஞ்சு எங்களுடைய மாமன்ற உறுப்பினர் போராட்டம் செஞ்சோம். இந்த விட்ட தீர்மானங்கள் 5வது தீர்மானத்துல சொத்து வரி உயர்த்து தீர்மானம் பாஸ் பண்ண முயற்சி பண்றாங்க. நாங்க வெளிநடப்பு பண்ணிட்டு ஆளும் திமுக அரசு வந்து மாநகராட்சிக்கு வருமானத்தை உண்டு பண்றதா காட்டுற முனைப்பா அடிப்படை வசதிகள் கூட மக்களுக்கு எதுவுமே செய்யறது கிடையாது. எந்த ஒரு வேலையுமே வாழ்க்கையில நடந்தது கிடையாது. 100 வார்டுகளுடைய குறைகள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். சொத்து வரி உயர்வை வார்டுல எந்த ஒரு வேலையுமே நடக்க மாட்டேங்குது. எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. அவங்க வரி வசூல் பண்றது குறிக்கோளா இருக்காங்க. மாநகராட்சிக்கு வருமானத்தை உருவாக்குற ஒரு விஷயத்துல தான் கவனமா இருக்காங்க. இல்ல உண்மைதான், இப்ப வந்து ஒரு பாதாள சாக்கடை பிரச்சனை அப்படின்னு சொல்லி போய் சொன்னோம்னா அதுக்கு வந்து தீர்வு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. சாலை வசதி சரியில்லைன்னா பாதாள சாக்கடையை சரி பண்ண முடியாம சாலை வசதியை செய்ய முடியாது அப்படின்றாங்க. சாலை வசதியை ஏன் செய்ய முடியாதுன்னா இந்த அமிர்த் குடிநீர் திட்டம் வருது, அது திட்டத்தை கொண்டு வந்து இணைப்பு குழாயெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சாலை வசதி பண்ண முடியுன்றாங்க. இதெல்லாம் எப்போ வரும், எப்போ ஆரம்பிப்பாங்க, எப்போ ஆரம்பிப்பாங்க, எப்போ முடிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னும் நம்மளுக்கு வந்து சொல்லலை. கேட்டால் இன்னும் ஃபண்ட் அலாட் ஆகலாம் அப்படிங்கிற விஷயத்த தான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு கூட்டம் போடுறாங்க, எதுக்கு மாவட்டத்தை கூட்டுறாங்கன்றது எங்களுக்கே தெரியல. மக்கள் வந்து எங்களை வந்து அதிகமாக கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் கவுன்சிலர் ஆகிட்டு அங்கே போய் பேசுறீங்களான்னு கேட்குறாங்க. மக்களுக்கு குறையை வந்து நம்ம பேசணும் அப்படின்னு நினச்சாலும் எங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கறது கிடையாது. அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. மாநகராட்சி ஆளும் அரசு திமுக அரசு வந்து மாநகராட்சிக்கு உண்ட வருமானத்தை ஈட்டுற முனைப்பில் இருக்கிறாங்க, சொத்து வரியை உயர்த்துறாங்க, ஆனால் அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்து கொடுக்கறதுக்கு இது 100 வார்டுகள் உள்ள ஒரு பெரிய குறையாத்தான் இருக்குது. இது எல்லா கவுன்சிலர்களும் ஆளும் திமுக அரசாக இருந்தாலும் சரி கவுன்சிலராக இருந்தாலும் சரி அதிமுக கவுன்சிலர் எல்லாருக்குமே இது பெரிய குறையாத்தான் இருக்குது. இதை நான் வந்து உண்மையிலே பதிவு பண்ணிக்கிறேன் எல்லாருக்கும். இது வந்து அடுத்த ஒரு கூட்டத்தில் வந்து இதுக்கான பெரிய ஒரு தீர்மானம் வந்து அவங்க நிறைவேற்றணும். அடிப்படை வசதிகளை செய்கிறதுக்கு தீர்மானத்தை நிறைவேற்றணும். என் பேர் 85வது வார்டு முத்துமாரி ஜெயக்குமார்.